அதி பயங்கரமாக விளையாடிய இந்திய அணி, வரலாறு காணாத படுதோல்வியை சந்தித்த இலங்கை, ஓடிஐ வரலாற்றில் நிகழ்ந்த அதிசய நிகழ்வு. அதாவது இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து அணிகளுடனான இரண்டாவது ஒருநாள் போட்டிக்கான மைதானத்தில் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மாவிற்கு புதிய சவால் காத்துள்ளது. இந்த போட்டியும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். அதே போல இரு அணிகளும் மோதும் இந்த போட்டியானது நாளைக்கு தினம் ராய்ப்பூரில் உள்ள சாஹித் வீர நாராயணன் சிங் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. முதல் போட்டியில் சப்மன் கில்லின் இரட்டை சதம், சிராஜின் நான்கு விக்கெட்டுகள், சர்துல் தாகூரின் த்ரில் ஓவர் என பரபரப்புடன் முடிந்தது. எனவே இரண்டாவது போட்டியில் அதே ஆதிக்கத்தை தொடருமா இந்திய அணியும்? தோல்விக்கு பதிலடி கொடுக்க நியூசிலாந்து அணியும் தீவிர பயிற்சி போட்டிகளிலும் விளையாடி வருகின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது முதல் போட்டியில் வெற்றி பெற்றுள்ள இந்திய அணியானது நாளைய தினம் இரண்டாவது போட்டியிலும் விளையாட உள்ளது. ஆனால் அதற்கு முன்னதாக தற்போது வார்ம போட்டிகளிலும் விளையாடி வருகின்றனர். அதில் தற்போது நடந்துள்ள வார்ம போட்டி ஒன்றில் நமது இந்திய வீரர்கள் ஒரு தரமான சம்பவத்தையும் செய்துள்ளனர். இதில் டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து களமிறங்கியது. இதில் ஓபனராக சப்மன் கில்லும் இசான் கிசானும் களமிறங்கினார்கள். ரோஹித் சர்மா அவர்கள் விளையாடவில்லை. இதில் சப்மன் கில், இசான் கிசான் ஆகியோர் சொற்ப ரன்களில் அவுட் ஆக அதன் பின் வந்த விராட் கோலியும் சூரியகுமார் யாதவும் சேர்ந்து ஒரு மிரட்டாளான இன்னிங்ஸை வெளிப்படுத்தினர். 52 ரன்கள் எடுத்து விராட் கோலி அவுட் ஆக அதன் பின்னர் வந்த ஹர்திக் பாண்டியாவும் சூரியகுமார் யாதவும் சேர்ந்து ஒரு மரணத்தனமான சம்பவத்தையும் செய்துள்ளனர். இறுதியில் 50 ஓவர்களின் முடிவில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 393 ரன்களையும் எடுத்தனர். இதில் ஹர்திக் பாண்டியா 110 ரன்களும் சூரியகுமார் யாதவ் 190 ரன்களையும் அடித்தார். அதன்பின் இந்த கடின இலக்கை நோக்கி களமிறங்கிய நியூசிலாந்து அணியில் தொடக்க வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். அதன் பின் வந்த வீரர்களும் ஓரளவிற்கு நன்றாக விளையாடினாலும் இறுதியில் ஒரு வழியாக இலக்கை நோக்கி நெருங்கிய கடைசி இரண்டு பந்துகளுக்கு 3 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலைக்கு வர அப்போது இந்திய பவுலர் உம்ரான் மாலிக் வீசிய அடுத்தடுத்து 2 துல்லியமான பந்து வீச்சில் வெறும் 2 ரன்கள் மட்டும் எடுத்து இந்த போட்டியை சூப்பர் ஓவர் வரை எடுத்து சென்று அதிர்ச்சி கொடுத்தது நியூசிலாந்து அணி. ஆனால் அப்படி தொடங்கிய சூப்பர் ஓவரில் மீண்டும் நம்ம உம்ரான் மாலிக் அவர்கள் பந்து வீச, இந்த முறை ஃபுல் டாஸில் சில பந்துகள் மாற 2 பவுண்டரி மற்றும் 2 சிக்சர்களோடு 23 ரன்களை எடுத்தது நியூசிலாந்து அணி. அதன் பின் இந்த கடின இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியில் நம்ம சூரியகுமார் யாதவும் ஹர்திக் பாண்டியாவும் சேர்ந்து களமிறங்கி அதிக பிரஷரான சூப்பர் ஓவரிலேயே நம்ம சூரியகுமார் யாதவ் அவர்கள் அடுத்தடுத்து 3 சிக்சர்களை பறக்கவிட்டு ஹாட்ரிக் சிக்சர்கள் விளாசியது மட்டுமில்லாமல் தனது இரட்டை சதத்தையும் பூர்த்தி செய்து அடுத்து தொடர்ந்து 2 பவுண்டரிகளையும் விளாசி வெறும் 5 பந்துகளில் ருத்ரதாண்டவம் ஆடிவிட்டார் சூரியகுமார் யாதவ். இதனால் இந்திய அணியானது சூப்பர் ஓவரில் ஒரு அபார வெற்றியையும் பெற்றது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.